ஏச்சல் இலையில் அங்க பிரதட்சணம் செய்ய அனுமதி வழங்கிய கரூர் நேரு சத்குரு சதாசிவ பிரம்மேந்திராள் சபா தரப்பில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கவும் பின்னர் எச்சில் இலையில் பக்தர்கள் அங்க பிரதட்சணம் செய்யவும் அனுமதிக்க கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடரப்பட்டது. இதனையடுத்து தனி நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் உத்தரவின்படி கடந்த மே மாதம் 18ஆம் தேதி நடைபெற்ற நிகழ்வில் அங்க பிரதட்சணம் செய்யப்பட்டது. இதனிடையே 2015ஆம் ஆண்டு முதல் தற்போது வரை இதுபோன்று பக்தர்கள் உணவருந்திய இலையில் அங்க பிரதட்சணம் செய்யும் நிகழ்வுக்கு அனுமதி வழங்கப்படுவதில்லை என்றும் அதன் அடிப்படையில் இந்த ஆண்டும் அனுமதி மறுக்கப்பட்டது. ஆனால் மனுதாரர் நீதிமன்றத்தை நாடி பழைய உத்தரவுகளை மறைத்து தங்களுக்கு சாதகமான உத்தரவை பெற்றனர். இது தொடர்பாக கரூர் ஆட்சியர் மற்றும் திருவண்ணாமலையைச் சேர்ந்த அர்ச்சகர் சார்பில் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. அந்த மனுவில் இந்த உத்தரவு பலராலும் தவறாக பயன்படுத்தப்பட வாய்ப்புள்ளதாகவும் ஆகவே பக்தர்கள் உணவருந்திய இலையில் அங்க பிரதட்சணம் செய்யலாம் என்ற தனி நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் உத்தரவிற்கு தடை விதித்து உத்தரவிட வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த வழக்கு நீதிபதிகள் சுரேஷ்குமார், அருள் முருகன் முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது ஆஜரான மூத்த வழக்கறிஞர் இதுபோன்ற செயல்களில் பக்தர்கள் ஈடுபடக்கூடாது என்று உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவு பிறப்பித்துள்ளது. மேலும் சென்னை உயர்நீதிமன்ற 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு இந்த நிகழ்வுக்கு தடை விதித்துள்ளது. அப்படி இருக்கும் பொழுது தனி நீதிபதி தடையை எவ்வாறு நீக்க முடியும் என தெரிவித்தார். இந்த விஷயத்தில் சாதிய பாகுபாடு உள்ளது என்றும் மனித கண்ணியத்தை குறைக்கிறது என்பதால் தனி நீதிபதி உத்தரவுக்கு தடை விதிக்க வேண்டும் என வாதிட்டார். இதனையடுத்து வாதங்களை கேட்ட நீதிபதிகள் இந்த வழக்கில் அரசு தரப்பு வாதங்களையும் எதிர்த்தரப்பு வாதங்களையும் கேட்க உள்ளதால் வழக்கை நாளைக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டனர்.